மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் நாடு முழுவதும் நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றமைக்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமைச்சர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அனைவருக்கும் இலவச எரிவாயு, குடிநீர் உள்ளிட்ட திட்டங்களுக்காக மக்கள் வாக்களித்துள்ளதாக அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 125 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. தஸ் உற்பத்தன் கே பிரமுக் க்ஷேத்ரோமே உற்பத்தன் ஆதாரித் புரோத்சாஹன் ராஷி யானி ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் தியா ஜாயேகா ஔர் கித்னா लगभग 2 लाख करोड़ का ये उत्पादन भी बढ़ाएगा निर्यात भी बढ़ाएगा और रोजगार भी बढ़ाएगा आत्मनिर्भर भारत को साकार करने की दृष्टि से ये निर्णय महत्व का होगा பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.